ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கிக் ஃபார் யூ பயாபிசந்தில் இன்னைக்கு நம்ம எக்லெஸ் சாக்லேட் ஸ்பான்ச் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த எக்லெஸ் ஸ்பான்ஜ் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சிம்பிளாக கேக் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனை தரேன்னு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கேக் ஸ்பான்ஜெலாம் டாப்பில் லைட்டாக எம்போஸ்டாக இருக்கிறது மட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம் இது வேண்டாம் நம்மளுக்கு இப்போ இந்த கேக்கை மூணு ஸ்லைஸாக கட் பண்ணணும் ரொம்பவே ஈஸியாக சூப்பராக கட் பண்ணியாச்சு நல்லா உள்ளே ஹோல்சோல்ஸாக சூப்பராக பேக்காகிருக்கு இப்போது ஃபஸ்ட்டில் லேயர் கேக்கில் சுகர் சிரப் போட்டுட்டு விப்பிங் க்ரீம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் ரஃபல் வந்து ஆட் பண்ணுறேன் சாக்லேட் சிப்ஸும் ஆட் பண்ணுறேன் இது ஒரு கஸ்டமைஸ்டு கேக்கு அவங்க அமுச்ச டிசைன் படி அப்படியே நான் செஞ்சுருக்கேன் ஸோ அவங்க அமுச்ச இமேஜ் வந்து லாஸ்ட்டை நான் பின் பண்ணுறேன் இந்த கேக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் உங்ககூட ஷேர் பண்ணுறேன் ஸோ மூணு லேயருக்குமே ஈவனாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு டாப்பிங்ஸ்லாம் போட்டு க்ரம் கோட் கொடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ரீமை இந்த மாதிரி க்ளீனாக வைப் பண்ணி எடுத்துடலாம் க்ரம் கோட் முடித்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போது விப்பிங் க்ரீம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இது கூட சாக்லேட் ட்ரஃபில் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த சாக்லேட் ரஃபில் நூறு கிராம் சாக்லேட்டு ஐம்பது கிராம் விப்பிங் க்ரீம் டூ இஸ் டூ ஒன்னுன்ற ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன் டபுள் பாய்லிங்கில் தான் சாக்லேட் மெல்ட் பண்ணணும் சாக்லேட்டும் விப்பிங் க்ரீமும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரஃபில் ரெடி ஆயிரும் அந்த ட்ரஃபில் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற விப்பிங் க்ரீம் கூட கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா சாக்லேட் க்ரீமாக ரெடி பண்ணிடலாம் ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஜென்டலாக தான் மிக்ஸ் பண்ணணும் அதே போல் சாக்லேட் ரஃபில் ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது க்ரீம் மெல்ட் ஆகிடும் ஹாஃப் அன் ஹவர் நல்லா கேக் ஃப்ரிட்ஜில் செட் ஆகிடுச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் சாக்லேட் க்ரீமை இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணலான்னு ரெடி பண்ணேன் பட் எனக்கு இது செட் ஆகலை நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நான் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு நான் பண்ணுறது ரொம்ப ரேர் தான் க்ரீம் வந்து டாப்பில் வச்சு நல்லா அழுத்தி ஈவனாக எடுத்துகிட்டு வருவேன் எனக்கு அதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது இது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கேக்கு ஈவனாக எல்லா பக்கமே கவர் ஆகிடணும் இந்த மாதிரி நல்லா ஈவனாக எடுத்தாச்சு இப்போ இந்த கேக்குமே ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சாக்லேட் ரஃபல்லில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரன்னியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காக இருந்தால் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியாது விப்பிங் க்ரீமும் சேர்ந்து அப்படி மெர்ஜ் ஆகிரும் ஸோ அதனால் லைட்டாக பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் இப்போ இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஆல்ரெடி நான் ஒரு சாக்லேட்டில் வந்து சில்வர் டஸ்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் அது எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக நான் காமிக்கலை ஸோ இதில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் இது வந்து சில்வர் டஸ்ட் பவுடர் இது வந்து இடிபெல் தான் அப்படியே நல்லா கிளிட்டர் மாதிரி ஜிகினா மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்டாக ஷைனியாக இருக்கும் ஜூமிங்கில் பாருங்கள் கிளியராக தெரியுதா இது வந்து கோல்டன் நினச்சி நான் எல்லோ கலர் வாங்கிட்டேன் ஸோ அந்தளவுக்கு ஷைனிங் இருக்காது கோல்டன் அளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது எல்லோ வயசாக தான் இருக்கும் இப்போ கொஞ்சமாக நம்ம கோல்டன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எல்லோவும் கொஞ்சமாக சில்வரும் நான் எடுத்துக்கிறேன் இது வந்து அந்தளவுக்கு ஷைனிங்காக இல்லை ஒயிட் அளவுக்கு ஷைனிங்காக இல்லை எல்லோ ஸோ இதுவுமே கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பெயிண்ட் பண்ணுற ப்ரெஷ்ஷு இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் விரல்லையே காட்டுறேன் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு இது பாருங்கள் நல்லா அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது அப்படியே நல்லா ஸ்ப்ரே மாதிரி சூப்பராக வருது இது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி லைட்டாக நம்ம கையில் இருக்கிற ஈரப்பதத்துக்கு ஒரு மாதிரி ஆகுது இப்போ இதை வந்து நான் ஓரியோ பிஸ்கெட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும் அந்த கிளிட்டரோட எஃபெக்ட் வந்து நேரில் பார்க்கும்போது நல்லா கிளியராக இருந்தது கேமராவோட லைட்டிங்க்கு இது வந்து கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த கேமராவோட லைட்னால கிளியராக தெரியுதான்னு தெரியல ஆனால் நேரில் பார்க்கும்போது பயங்கர ஷைனிங்காக சூப்பராக இருந்தது இந்த சிலிக்கான் சாக்லேட் மோல்டுலேயுமே இதே ஜிகுனா மாதிரி இருக்கிறத நான் லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து இதுக்கு சாக்லேட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எம்டியாகவே நம்ம பண்ணிடணும் இதுக்கு மேலே தான் நம்ம டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டாக டபுள் பாய்லிங்கில் வச்சு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி இன்னொரு மோல்டுலையும் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கேக்கில் டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சாக்லேட் நல்லா ஃப்ரீசரில் வச்சு செட் ஆனதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஒரே பிஸ்கெட்டை நல்லா கோல்டன் டஸ்ட் மாதிரி அழகாக தெரியுது எல்லோவில் கொஞ்சமாக சில்வர் ஆட் பண்ணோடனே அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு லைவாக பார்க்கும்போது நல்லா ஜிக்னா எஃபெக்ட் இருந்தது ஸோ சைட்லேயுமே பிஸ்கெட்டை வந்து ரெண்டு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பக்கமும் நான் கஸ்டமர் அமுச்ச இமேஜ் வந்து உங்கள் கூட நான் இதில் டேக் பண்ணுறேன் இது நல்லா ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் டேக் பண்ணுறேன் டெய்ரி மில்க் சாட்ஸ் இருக்குல்ல நான் இந்த மாதிரி அங்கங்கே ரேண்டமாக வச்சுக்கிறேன் அவங்க அனுப்பிச்சிருந்த டிசைனில் இந்த சாக்லேட்டுமே இருந்துச்சு இந்த மாதிரி டார்க் அம்போன் சாக்லேட்டை மோல்டெல்லாம் ஊற்றி செட் பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே கோல்டன் ஃப்ளேக்ஸ் வந்து அந்த ஷீட் மாதிரி ஓட்டிருக்கேன் இதில் இருக்கிற எல்லாமே இடிபில் தான் சாப்பிட்லாம் ப்ராப்ளம் கிடையாது இந்த கேக்கோட ஃபைனல் அவுட்லுக் இது தான் இது கஸ்டமர் எனக்கு சென்ட் பண்ணுது அவ்வளோதான் எக்லெஸ் சாக்லேட் கேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோம் கஸ்டமரை அமுச்ச மாதிரியே மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ ரெண்டும் சேமாக இருக்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்